ஒன்று கொரிந்தியர் 4:7 அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக் கொள்ளாதது யாது? நீ பெற்றுக் கொண்டவன் ஆனால் பெற்றுக் கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? 1 கொரிந்தியர் 4:7 ஒன்று கொரிந்தியர் 4:7 அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவன் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டேயானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் எப்படி இருக்கலாம்? இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு புரியாத வசனம் போல நம்ம இருக்கலாம். ஆனா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீ எப்படி நீ விசேஷித்தவன், நம்மளுக்கு ஆண்டவர் எந்த ஒரு தாளந்து கொடுத்தாலும், நம்ம இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை நம்ம சாதிச்சிருந்தாலும், அந்த விசேஷித்த காரியத்தை செய்கிறதற்கு நான் உன்னை விசேஷித்தவன் ஆக்குகிறவர் யார், அதை வந்து ஆண்டவர் தான் நம்ம செஞ்சிருக்கிறாருன்னு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது அப்படின்னா, நமக்கு எது நம்மளுக்கு இருக்குதோ அது எல்லாமே ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்தது. பெற்றுக்கொள்ளாதது யாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பெற்றுக்கொண்டது எல்லாமே ஆண்டவர் கொடுத்ததுதான். அவரு கொடுக்காம உன்னால எதுவுமே பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற அறிவோ பலனோ திறமையோ இல்லைன்னா நம்ம செய்கிற வேலையோ எந்த காரியமா இருந்தாலும், உனக்கு உண்டாய் நமக்கு உண்டாயிருக்கிறதுல ஏதாவது ஒண்ணு நான் கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலைங்க, இது நானா எனக்கு வந்தது அப்படின்னு நீ சொல்லவே முடியாது அப்படின்னு கொரிந்தியர் திருச்சபை மக்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார். உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாத்தையும் நீ அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு விடாம எல்லாமே நீ பெற்றுக்கொண்டது எல்லாமே ஆண்டவர் கொடுத்ததுதான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் பெற்றுக்கொள்ளாதது போல நீ ஏன் இப்படி நடந்து கொள்ளற? என்னமோ நீயா அதை சாதிச்சிட்ட மாதிரி, நீயா பண்ணிட்ட மாதிரி நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கொரிந்தியர் திருச்சபை மக்களை பார்த்து சொல்கிறார். விசேஷித்த காரியங்கள் நிறைய செய்யறாங்க அவங்க, ஆனா அதே சமயத்துல அவங்க நினைச்சுக்கிறாங்க, ஓ இதெல்லாம் நம்ம சொந்த முயற்சியில நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படின்னு. பேதுருவும் யோவானும் கூட அலங்கார வாசலிலே அந்த பிறவியாக இருக்கிற அந்த சப்பானியை எழுந்து நடக்க வைக்கிறார்கள். உடனே ஜனங்கள்லாம் வந்து, ஓ இவங்க பெரிய கடவுளாக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேதுருவும் யோவான்கிட்டையும் வராங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து, ஓ எங்களுக்கு நல்ல சுகமளிக்கிற வரம் இருக்குது, நாங்க இப்படி பயங்கர விசேஷித்த ஸ்பெஷல் கிஃப்ட் எங்களுக்கு இருக்குது, இது எங்களாலதான் வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்லல. நிறைய பேர் இன்னைக்கு வந்து அப்படி இருந்துச்சுன்னா, ஓ நாங்க தானே நம்ம பேரை பெருசா நோட்டீஸ் போட்டு ஒட்டி நான் தான் சுகம் கொடுக்குறேன், அற்புத சுகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பப்ளிசைஸ் பண்ணி ப்ராபகண்டா பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா பேதுரு வந்து சொல்றான் பாருங்க, ஓ பேதுரு அண்ட் யோவான் அற்புத சுகம் அளிக்கும் கூட்டங்கள் அப்படின்ட்டு எல்லாம் ஒண்ணுமே போடல. அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து எங்களுடைய சுய சக்தியினாலேயோ எங்களுடைய சுய பக்தியினாலேயோ இது உண்டாகவில்லை, இது இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு சுகம் அளிக்கிறார். இன்னைக்கு நம்ம அப்படி ஒருவேளை நம்ம சுகமளிக்கும் கூட்டத்துக்குன்னா, இயேசு கிறிஸ்து அளிக்கும் அற்புத சுகமளிக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இருக்கும். இல்லைன்னா நம்மளே வந்து நம்ம சொல்லிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இப்படி விசேஷித்தவனா ஆகிறன்னா அதுக்கு காரணம் யாரு? ஆண்டவர் தானே உனக்கு இந்த வரங்களை கொடுத்திருக்கிறாரு. சோ பேதுருவும் யோவானும் அதுல ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க, இது நாங்க செய்யவே இல்லை, இது எங்களுடைய சுய சக்தியினாலேயோ இல்லைன்னா நாங்க ரொம்ப பக்தி அதனாலதான் ஆண்டவர் எங்களுக்கு இந்த வரத்தை கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு எல்லாம் நாங்க சொல்லல, இது இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு செய்திருக்கிறாருன்னு முழு கனத்தையும், நாங்க இன்னைக்கு விசேஷித்த காரியங்களை செய்யறோம்னா அது இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய வாழ்க்கையில செய்தாருன்னு முழு கனத்தையும் அவருக்கு கொடுக்கிறோம். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோமா? ஆண்டவர் சில காரியங்கள்ல நம்மளுக்கு நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு, நம்மளை உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து எல்லாம் அவருடைய கருத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ இங்க நம்ம வாசிக்கிறோம், ஒரு முறை யோவான் ஸ்நானகன் வந்து என்ன பண்றாரு, ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, யோர்தானுக்கு அக்கறையில இன்னொருத்தர் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவர் வந்து இயேசு கிறிஸ்து, அவரு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல போறாங்களே, அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி அப்படின்னு சொல்லி யோவான் கிட்ட வந்து கேக்குறாங்க. 3 அப்போ யோவான் வந்து ஒரு பதில் சொல்றார் பாருங்க, பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய அவனுக்கு ஒன்றும் கிடையாது.
இப்போ எஸ் சாமி வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ யோவான் தான் கிரேட்டஸ்ட், யோவான் தான் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு தகுதி உள்ளவர், திடீர்னு புதுசா இன்னொரு மனுஷன் வந்து அவரும் ஞானஸ்நானம் கொடுக்கறாரே, அப்போ எது ரைட்டு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வருகிறது. அப்போ யோவான் கிளியரா சொல்றான், அவர் ஞானஸ்நானம் கொடுக்கறாரு, இன்னொருத்தர் ஞானஸ்நானம் கொடுக்கறாரு அப்படின்னா அது ஆண்டவர் அனுமதிக்கிறதுனால மாத்திரம்தான், அது பரத்திலிருந்து அது வருகிறதுனால மாத்திரம்தான் அவரால் கொடுக்க முடியுது. வெளிய யாருமே சுயமா போய் அப்படி பண்ண முடியாது. பரத்திலிருந்து அவனுக்கு அது அளிக்கப்பட்டால் ஒழிய அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம நிறைய நேரம் நினைச்சதுனால சில தீமையான காரியங்கள் கூட சிலர் செய்யும் பொழுது, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா, இப்படி துன்மார்க்கரை எல்லாம் வளர விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, பரத்திலிருந்து அவர் வந்து சில காரியங்களை எல்லாம் அவர் அனுமதிக்கிறார். இல்லைன்னா இந்த துன்மார்க்கர்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. யாராவது நம்மளுக்கு விரோதமா சில காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, ஓ ஆண்டவரும் ஐயோ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, இவன் எவ்வளவு மோசமானவனா இருக்கிறான், இப்படி பண்ணிட்டு இருக்கிறானேன்னு அவரும் வேற வழி இல்லாம வந்து வேடிக்கை பாக்குறவர் கிடையாது. அவர் நினைச்சாருன்னா ஒரே நிமிஷத்துல துன்மார்க்கமான ஜனங்களை அதை செய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்தலாம். ஆனா அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சில காரியங்களை, சில காரணங்களை, சில செய்கைகளை எல்லாம் அவர் அனுமதித்து கொண்டிருக்கிறார். அப்போ அதனால வந்து இன்னைக்கு நம்ம விசேஷித்த காரியங்களை நம்ம செய்கிறோம்னா, நம்ம பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றும் ஆண்டவரால் மாத்திரம்தான் வந்தது அப்படின்னு சொல்லி இருக்கணுமே வழிய. இல்லைல்ல, சில காரியங்கள் எல்லாம் நான் என்னுடைய சுய இதனால நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நீங்க இருக்கக்கூடாதுன்னு பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர் திருச்சபை மக்களுக்கு சொன்னது இன்னைக்கு நம்மளுக்கும் சொல்றாரு. சோ அந்த காலத்துல அவனவனுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். சிலருக்கு தீர்க்க தரிசன வரங்கள், சிலருக்கு பல பாஷை பேசுகிற வரங்கள், சிலருக்கு பிசாசுகளை துரத்துகிற வரங்கள், சிலருக்கு சுகம் அளிக்கிற வரங்கள், இதெல்லாம் கொடுக்குறாரு. இதை கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஜனங்களுக்கு நாங்க ரொம்ப கிரேட்டு, நாங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருது. அப்படிதான் சீஷர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்றாங்க, ஏசாமிட்ட நாங்க பிசாசுகள் எல்லாம் துரத்திட்டோம், நான் ஒரு பயங்கர ஒரு ஃபீலிங்ல நாம பிசாசே நம்மளை பார்த்து பயந்து ஓடுதுன்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுகளை துரத்தினோம் என்கிறதுக்கு நீங்க சந்தோஷப்படாம, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதா அதுக்குதான் நீங்க சந்தோஷப்படணும். பிசாச துரத்தினா கூட நீ பரலோகத்துக்கு போகாம இருக்க முடியும், அதுதான் அங்க உள்ள கான்செப்ட். நீ அற்புத சுகம் அளிக்கும் பெரிய பெரிய கூட்டம் நடத்தி ஏராளமான ஜனங்கள் வந்து உன் கூட்டத்தை அட்டன் பண்ணலாம், நீ பிசாசுகளை துரத்தலாம், நீ சொன்ன உடனே பிசாசுகள் எல்லாம் ஓடி போகலாம், நீ அந்நிய பாஷை எவ்வளவு வேணா பேசலாம், நீ சொல்ற தீர்க்க தரிசனம் எல்லாம் அப்படியே கூட நடக்கலாம், ஆனாலும் நீ பரலோகத்துக்கு போகாமையும் இருக்கலாம் அப்படின்றாரு. அப்பனா இந்த விசேஷித்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கறது. சோ இதுல வந்து பாக்குறோம், அந்த காலத்துல அப்படிதான் இயேசுசாமி சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார், உம்முடைய நாமத்து நிமித்தம் பிசாசுகளை துரத்தினோமே, அந்நிய பாஷைகளை பேசினோமே, அநேக அற்புதங்களை செஞ்சோமே, வியாதியஸ்தர்களை எல்லாம் சுகப்படுத்தினோமே அப்படின்ட்டுலாம் சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், ஒரு காலம் அறியேன். பெரிய பெரிய விழா மாதிரி கூட்டம், ஏராளமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, ஆனா திடீர்னு பார்த்தா ஆண்டவர் அவங்களை நரகத்துல தள்ளிடுறாரு. ஏன்னா இந்த வரங்களை மாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆவியின் கனியாகிய அன்பு இல்லாம இந்த வரங்கள் மாத்திரம் இருந்து இதெல்லாம் செஞ்சா கூட, நம்ம இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம பெரிய ஆளுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனா இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர். ஓ, நான் தான் நட்டேன், அதனாலதான் இந்த செடி வளருது. நீங்க நிறைய திருச்சபைகள்ல, குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, எல்லாத்துலயும் நான் இதை பண்ணேன் அதான் இது, நான் இதை பண்ணேன், முக்கியமா திருச்சபைகள்ல நான் இதை பண்ணேன் அதனாலதான் இது. ஆனா பாருங்க, இதெல்லாம் வந்து நடறதுக்கு கூட ஆண்டவர் பலன் கொடுக்கலன்னா, நம்ம ஒரு கையை இங்கிருந்து தூக்கி அப்படி எடுத்து அப்படி நடக்கூட முடியாது. அப்போல்லோ நீர் பாய்ச்சினான்னா நான் தான் நீர் பாய்ச்சினேன்னு சொல்ல முடியாது. அது கூட ஆண்டவர் கொடுத்த வரத்தினாலதான் நீர் பாய்ச்ச முடியுது, ஆண்டவர் கொடுக்கிற வரத்தினாலதான் நம்ம நட முடியுது. ஆனா விளைய செய்கிறவர் கர்த்தர். சோ அதனாலதான் அன்றியும் உங்களை விசேஷித்தவர்கள் ஆக்குகிறவர் யார், ஓ இவருதான் நட்டிருக்கிறாரு, இவருதான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, அது ஒரு விசேஷமான காரியம். பட் அதுக்கு யார் வந்து அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் தான் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு. தண்ணீர் நீர் பாய்ச்சுகிறதுக்கு யார் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாருன்னா, அதுவும் ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறார். சோ எந்த காரியம் நம்ம செஞ்சாலும், எவ்வளவு அருமையான பாடல்கள் பாடுகிற தாளந்துகள் ஆண்டவர் கொடுத்தாலும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற தாளந்துகள், ஜெபிக்கிற தாளந்துகள், எது இருந்தாலும் அது ஆண்டவர் கொடுக்கறதுனால மாத்திரம்தான் நம்மளுக்கு வருதே வெளியே.
இது நானா டெவலப் பண்ணிக்கிட்டேன், நான் வந்து இங்க கிளாஸ் போனேன், அப்படி போனேன், இப்படி டெவலப் பண்ணேன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதை தான் பவுல் வந்து கொரிந்தியர் திருச்சபை மக்களுக்கு மிகவும் அதை ஆழமாக அழுத்தமாக சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ விசேஷித்தவர்கள் அப்படின்னா மோசேயும் அதான் சொல்றான், நானும் என்னுடைய ஜனங்களும் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறது. எப்படி? சோ எப்படி ஸ்பெஷல் பீப்புளா இருக்க முடியுது, விசேஷித்த காரியங்கள் எப்படி செய்ய முடியுது? மோசே வந்து கேள்வி கேட்டுட்டு அதுக்கு அவரே பதில் சொல்கிறார், நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா. ஆண்டவர் கூட இருக்கும் போது, ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட தாலந்துகளை கொடுக்கும் போது மாத்திரம்தான் நம்ம விசேஷித்தவர்களாக இருக்க முடியும். ஒருவேளை இவங்க, ஓ நாங்க சிவந்த சமுத்திரத்தையே நாங்க வெட்டாந்தரையா கடந்து போயிட்டோம், நாங்க எவ்வளவு கிரேட்டு, இல்லைன்னா வனாந்திரத்திலேயே நாங்க வந்து கோலை வச்சு அடிச்சு கல்லுல இருந்து நாங்க தண்ணிய வர வச்சுட்டோம், நாங்க எவ்வளவு கிரேட் அப்படின்ட்டுலாம் அவங்க சொல்லவே முடியாது. இது எல்லாமே ஆண்டவர் அவர்களோடு கூட வந்து அவர்களுக்கு இந்த அதிசயங்களை எல்லாம் செய்தார். உலகத்துல உள்ள எல்லா ஜனங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்களாம், ஓ எப்படி சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து, எப்படி? அந்த காலத்துல நியூஸ் பேப்பர், டிவி, மீடியா இதெல்லாம் கிடையாது, இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியுதான். ஏன்னா புறஜாதியார் போருக்கு போகும்போது, ஓ இவங்க கடவுள் தான், இவங்களை இந்த சிவந்த சமுத்திரத்துல வழி நடத்தினவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க அவங்க. இப்ப எல்லாருக்கும் நியூஸ் போகுது, அப்ப இவங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு அவங்கள சொல்லிக்காம, அவங்க கூட ஆண்டவர் வருகிறதுனாலதான் இப்படிப்பட்ட விசேஷித்த காரியங்கள் அவங்களுக்கு நடக்குது. அதே போல இன்னைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட வருவதினால், நீர் என்னோடு கூட இருப்பதினால்தான் இப்படி விசேஷித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. இன்னும் வந்து நம்ம ஸ்பெஷலா நம்ம இருக்கணும் அப்படின்னா, சரி பெரிய பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யறாருன்னு நினைச்சே பார்க்க முடியாத, ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைச்சது, நல்ல வேலை கிடைச்சது, ஆண்டவர் என்ன ஸ்பெஷலா வழி நடத்திட்டு வர்றாரு, நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குது, நல்ல வீடு கிடைச்சிருக்குது, இதெல்லாம் வந்து ஆண்டவர் ஸ்பெஷலா வழி நடத்திட்டு வர்றாருன்னா, ஆனா நம்ம என்ன ஸ்பெஷலா வந்து செய்யறோம்? நம்ம அப்படி ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுக்க வேண்டும். உங்களை சிநேகிப்பவர்களையே நீங்கள் சிநேகித்தால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆண்டவர் கேட்கிறாரு. நம்ம கிட்ட ஒருத்தர் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, நம்ம அவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறோம், அவங்க நம்மள வீட்டை வந்து அவங்க நம்மளை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பயங்கரமா விருந்து வைக்கிறாங்க, நம்மளும் பயங்கரமா விருந்து வைக்கிறோம், பெரிய கிஃப்ட் கொடுக்குறாங்க, நம்மளும் கிஃப்ட் கொடுக்குறோம், மாத்தி மாத்தி பண்ணிக்கிறோம். உங்களை சிநேகிக்கிறவையிலேயே நீங்கள் சிநேகித்தால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்போ ஒருத்தவங்க சிநேகிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சிநேகிக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. ஒருத்தவங்க விருந்து கூப்பிடுறாங்கன்னா கூப்பிட்டு தான் ஆகணும், என்ன பண்றது? ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா திருப்பி கொடுக்கறது அதுதான் மரியாதை. அதனால ஆண்டவர் வந்து அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா என்ன சொல்றாருன்னா, அதை மாத்திரம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்களே. அந்த காலத்துல அவங்க எல்லாம் வந்து ஆயக்காரர்னா 100% நரகத்துக்கு போயிருவாங்கன்னு மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கான்செப்ட். சோ அப்போ ஆயக்காரர் செய்யறத தான் நீங்களும் செய்யறீங்க, அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆயக்காரர்னா அநியாயமா பணம் வாங்குறாங்க, வரி வசூல் செய்யறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்றது, அதை மாத்திரம் தப்புன்னு சொல்றீங்க, அப்போ இதுவும் தப்பு தானே? அவங்க வந்து சிநேகிக்கிறவர்களை மாத்திரம்தான் சிநேகிப்பாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் விசேஷித்து செய்கிறது. என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, நானும் அவங்க மேல உயிரே வச்சிருக்கிறேன். நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல எல்லாம் அந்த குடும்பம் வந்து அவங்கள பத்தி சொல்லும் பொழுது, எங்க அந்த நபரை பத்தி சொல்லிட்டு, எங்களுக்கு வந்து இப்படி லேடிஸ்னா எங்களுக்கு இப்படி சமைச்சு கொடுத்தாங்க, அப்படி பண்ணாங்க, எங்களை இப்படி கவனிச்சாங்க, எங்களை தூங்காம நைட் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு அவங்கள பத்தி என்னென்னமோ சொல்றதெல்லாம் சொல்லுவோம். அது ரொம்ப நல்ல ஒரு காரியம்தான், ஏன்னா அந்த நேரத்துல நினைவு கூர்ந்து இப்படி எல்லாம் எங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க, இவ்வளவு அன்புள்ளவங்க அப்படின்ட்டு எல்லாம் நம்ம வந்து அவங்கள பத்தி நிறைய இந்த ஃபியூனரல் சர்வீஸ் போகும்போது பார்ப்போம், சொல்லுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், நல்லதுதான் அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு செய்யறாங்க, அது ஒன்றும் நல்ல காரியம்தான், பிள்ளைங்க சந்தோஷமா சொல்றாங்க ரொம்ப. ஆனா இதே இது ஒரு வெளியில ஒரு 100 பேர் வந்து அவங்க குடும்பத்தை விட எங்களுக்கு தான் அவங்க முதல்ல எல்லாமே செஞ்சாங்க, எங்களை தான் அவங்க கவனிச்சாங்க அப்படின்னு எத்தனை பேர் அந்த இடத்துல வந்து சாட்சி சொல்றாங்க. அதுதான் முக்கியம், அவங்க வந்து தன்னை கூட பார்க்காம தன்னுடைய குடும்பத்தை விட மற்றவங்களுக்கு முதலிடம் கொடுத்து எத்தனையோ பேரை கவனிச்சாங்கன்னு அப்படி ஒரு சாட்சி. அப்பாவுக்கெல்லாம் வந்து அப்படிதான் எல்லாரும் அநேகர் வந்து அப்படி சாட்சி சொல்லி கொண்டிருந்தாங்க. சோ நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும்.
நான் என் மனைவி, என் பிள்ளை, என் கணவன், என் குடும்பம், என்னுடைய வீடு, இதுக்கு மாத்திரம் நான் வந்து உயிரை கொடுத்து வேலை செஞ்சா, அந்த ஐஸ்வர்யவான் மரிக்கும் போது அவனுடைய 5 சகோதரர்களும் அதான் வந்து சொல்லியிருப்பாங்க, ஓ எவ்வளோ பெரிய பெரிய விருந்து வச்சான், எங்களுக்கு எவ்வளோ விலை உயர்ந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, எவ்வளோ கிஃப்ட் கொடுத்தாரு, அன்புள்ள ஒரு சகோதரன், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள சகோதரன் நாங்க பார்த்ததே கிடையாதுன்னு அந்த 5 பேரும் அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல பேசியிருப்பாங்க. ஆனா அவங்க மேல வந்து அந்த ஐஸ்வர்யவான புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க, அன்புள்ள சகோதரன். ஆனா அவன் கீழ பாதாளத்தில் வேதனை பட்டு கொண்டிருக்கிறான். அது அவங்களுக்கு தெரியல. பெரிய ஐஸ்வர்யவான், பெஸ்ட் காஃபின் பாக்ஸ், பெஸ்ட் ஃபியூனரல் சர்வீஸ் அவனுக்கு நடந்துட்டு இருக்கும். ஆனா அவன் விசேஷித்த காரியம் செய்யல, ஆயக்காரன் செஞ்சதை போலதான் அவன் செஞ்சிருக்கிறான். அதனாலதான் ஆயக்காரனுக்கு நரகம் தான், அதே மாதிரி இவனும் நரகத்துக்கு தான் போறான். ஆனா ஆயக்காரர் கூட பரலோகத்துக்கு போயிருவாங்களாம். ஏசாமி சொல்றாரு, ஆயக்காரரும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். சோ அந்த சகோதரர்கள் எல்லாம் அவன் அவ்வளவு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறான். ஆனா அவன் விசேஷித்து செய்யணும்னு அவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும், வாசலில் இருக்கிற அந்த லாசருவை கவனிச்சிருந்தான்னா இன்னைக்கு அவன் ஆபிரகாம் மடியிலேயே இருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, அது எல்லாமே போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம விசேஷித்த காரியங்கள் நம்ம செய்யலன்னா அத வந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இருக்கவே முடியாது. ஒரு மனம் திரும்பாத ஒரு ஆயக்காரனை போல நம்ம நரகத்துக்கு தான் தள்ளப்பட முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம விசேஷித்தவர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறாருன்னா அதுக்கு முழு காரணம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவர் தான் நமக்கு அதை கொடுக்கிறார். ஒரு சத்துருக்களை சிநேகிக்கிறதுக்கு கூட பாருங்க, அந்த மனப்பக்குவத்தை கூட ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கணும். அதை கூட நம்ம கடவுள்கிட்ட ஜெபித்து கேட்கலாம், நான் வந்து இவங்க வந்து எனக்கு பிராண சத்ரு, பிராண சிநேகிதன்னு சொல்ற மாதிரி ஜென்ம விரோதி, ஜென்ம சத்ரு, அவனை என்னால நேசிக்கிறதுக்கு இல்லைனா அவளை என்னால நேசிக்கிறதுக்கு என்னால முடியவே முடியல, ஆனால் உம்முடைய பலத்தால் இதை செய்ய எனக்கு கிருபை செய்யும், பலன் தாரும்னு நம்ம கேட்கும் போது பாருங்க, அது ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னா, நான் பாருங்க எவ்வளவு விரோத சத்துருக்களை கூட நான் வந்து நான் மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்ட்டுல, ஆண்டவருடைய கிருபை வந்து எனக்கு இப்படிப்பட்ட மன்னிக்கிற ஒரு குணத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவருக்கு தான். நம்ம விசேஷித்து ஒரு காரியம், எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் அது ஆண்டவர் தான். அன்றியும் உங்களை விசேஷித்தவர்களாகும்படி செய்கிறவர் யார்? பொருந்திய திருச்சபை மக்களுக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நம்ம திருச்சபை மக்களாகி நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ பெற்றுக்கொண்டவர்களில் ஏதாவது நீ நீ உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனே ஆனால் பெற்றுக்கொள்ளாதது போல் நீ ஏன் இருக்கிறாய்? ஆகவே எல்லாவற்றிலும் நம்ம பொருள்னா கூட உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். சோ எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து, பரத்திலிருந்து உண்டாகிறது, ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து தான் வருகிறது என்று சொல்லி முழுவதுமாக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றியுள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நம்மை இன்னும் மேன்மைப்படுத்துவார், விசேஷித்த விசேஷம் உள்ளவர்களாக மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்லலாம். இந்த ஏப்ரல் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனம் உபாகமம் 28:12 கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை உனக்கு திறப்பார். சோ நம்ம பாருங்க, பெற்றுக்கொண்டது ஆண்டவர் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது இன்னும் அதிக அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். வானத்தை, நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறந்து இன்னும் நிறைய காரியங்களை நமக்கு கொடுப்பாரு. ஏற்ற காலத்துல ஆசீர்வாதமான மழையை வர்ஷிக்க பண்ணுவாரு. கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் நம்மை ஆசிர்வதிப்பாரு. எல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொண்டோம்னு சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு நம்ம மூலம் பெற்றுக்கொள்ளும்படி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.